என்னக்கா ரெண்டு பேரும் வந்து எதுவுமே பேசாம ஒருத்தர் ஒருத்தர பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்வேதாவை பத்தி பேசினதும் உன் முகம் மாறிடுச்சு. பாத்தியா, அதே முகம் மாற்றம் தான் இப்பவும் வருது. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஜனனி கிட்ட வந்து கேட்டேன். அப்போதான் ஸ்வேதாவை பத்தின முழு விஷயமும் ஜனனி என்கிட்ட சொன்னான். ஏன் வெண்ணிலா, உனக்கு ஸ்வேதாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் முத்தரசன்னா சொன்னதுக்கு எதுவுமே பேசாம இருந்த? சொல்ல வெண்ணிலா, உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? இப்ப கூட நீ வாய திறக்கலன்னா உன்ன மாதிரி ஒரு ஏமாளி வேற யாரும் இருக்க முடியாது. தயவு செஞ்சு உன் மனசுல நீ என்ன நினைக்கிறங்கறத சொல்ல வெண்ணிலா. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணி போதும், அண்ணி இப்படி பேசாம இருந்தது போதும். தயவு பண்ணி வாய திறந்து பேசுங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அத சொல்றதுக்கு பயந்து தயங்கினாலும் சரி, நாங்க போய் முத்தரசன்ன கிட்ட பேசுறோம். சொல்லுங்க அண்ணி. நியாயமா பார்த்தா ஸ்வேதா கதை முத்து மாமாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவங்க. தாலி கட்ட போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்க காணாம போனதுனாலதான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நான் என்னைக்குமே அந்த நன்றிய மறக்க மாட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? நீ பேசாம இரு ஜனனி, உனக்கு புரியாது. வீட்டுக்குள்ள எல்லாருமே ஸ்வேதா கமல எத்தனை பிரியம் வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அத பத்தி கேட்டுட்டு மாமா கூட்டிட்டு வராம விட்டாதான் தப்பாகும். அப்படியே பார்த்தாலும் ஸ்வேதாக்கா இப்ப வீட்டுக்குள்ள வரதுனால எனக்கு என்ன பெருசா ஆயிட போகுது? நான் முத்து மாமாவோட பொண்டாட்டியா இந்த வீட்டுக்குள்ள முழு உரிமையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் முத்து மாமாவுக்கும் இடையில இருக்க நெருக்கங்கிறது ஊர் அறிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இடையில யார் வர முடியும்? அந்த கடவுளே நினைச்சாலும் எங்களை பிரிக்க முடியாது. முத்து மாமாவ ஏன் முத்து மாமா ஏன் முத்து மாமான்னு அவரை கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாய் வார்த்தையா தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ முத்து மாமா நெஜத்துல ஏன் முத்து மாமாவா மாறியிருக்காரு. இதை விட வேற கொடுப்புனா எனக்கு வேற என்ன வேணும்? அதனால ஸ்வேதாக்கா மட்டும் இல்ல, வேற யாரு வந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவங்க வந்தா நல்லபடியா பாத்துப்பேன், அவ்வளவுதான். ஸ்வேதா விஷயத்துல அண்ணன் எப்படி நடந்துப்பாருன்னு எதுவுமே புரியலையா அண்ணி? என் முத்து மாமா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் விதி அவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு விதிச்சிருந்தது. அதே மாதிரி முத்து மாமா என்னதான் இப்ப உயிரா நினைச்சிட்டு இருக்காரு, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என் முத்து மாமா எனக்கு மட்டும்தான் சொந்தம், அது மாறவே மாறாது. நான் உன்னை என்னவோ நினைச்சேன் வெண்ணிலா, ஆனா கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது. கடவுள் உன் நம்பிக்கைய என்னைக்கும் காப்பாத்துவாரு. உனக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிற வெண்ணிலா. என்ன
அத தெரியாம சுமங்கலி பூஜைக்கு வீட்டுக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. முத்தரசு, ஸ்வேதாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியப்பா, நேரம் ஆச்சே. அங்கதான் சித்தி போயிட்டு இருக்கேன், டாக்டர் 10 மணிக்கு மேல வர சொன்னாரு. வரேன் சித்தி. மாலையெல்லாம் கொண்டு வர சொல்லிட்டீங்களாக்கா? ஆ சொல்லிட்டேம்மா. அப்படியே அவங்க வரவங்க கிட்ட கொஞ்சம் பூவும் அதிகமா கொண்டு வர சொல்லுங்க. வரவங்களுக்கெல்லாம் பூ வச்சு கொடுக்கணும்க்கா. அப்புறம் வெத்தலை பார்க்க மறந்துடாதீங்கக்கா. எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ முத்து மாமா, நான் உன கவனிக்கவே இல்ல. அது சரி, நீ எங்க கவனிக்க போற? சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்ததே நான் தான். செத்துக்கிட்ட கஷ்டப்பட்டு பேசுனதுன்னா ஆனா நீ என்னையே கவனிக்க மாட்டேங்கிற. விடு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல முத்து மாமா. சரி, நான் போய் ஸ்வேதா கூட்டு வந்துடுறேன். சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. டாக்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த விஷயத்தை நான் எப்படி செத்துக்கிட்ட சொல்ல முடியும்? அவங்க இதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. டாக்டர், நீங்கள் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். சொல்லுங்கள் முத்தரசன், தாராளமாக பண்ணுறேன். தயவுசெய்து நீங்களும் என் கூட வாங்க டாக்டர். ஸ்வேதாவோட நிலைமையை நீங்களும் என் சித்திக்கு எடுத்து சொல்லுங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக புரியும் டாக்டர். சரிங்க முத்தரசன், நான் கண்டிப்பாக வரேன். தேங்க்யூ டாக்டர். போகலாங்களா? வாங்க போகலாம். ஸ்வேதா, 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 வாங்க போலாம். குத்துவிளக்கு ஏத்தி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்?
இன்னும் முக்கியமா வர வேண்டியவ வந்துகிட்டு இருக்கா. அவ வரட்டும், அப்புறம் பண்ணிக்கலாம் பூஜைய. நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரிங்க, பாக்குறேன். அந்த ஸ்வேதா வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ பூஜையை ஆரம்பிவினிலா? இல்லக்கா, பரவாயில்ல. அத்தை சொன்னதுக்கு அப்புறம் பண்ணா ஏட்டுக்கு போட்டியா பண்ண மாதிரி இருக்கும். இப்ப வந்துருவாங்க ஸ்வேதாக்கா. முத்துமாமா வந்ததுக்கு அப்புறம் பூஜையை தொடங்கலாம். எப்படி இருந்தாலும் பூஜைக்கு மாமா வரணும்ல. சரி, சிவகாமி வரேங்கம்மா. செந்தில், ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. நீதான் அவ வந்த உடனே மேலத்தாலும் தடபடலா வாசிக்கணும். ஒரு குறை இருக்க கூடாது. என்ன? சரி சரி, நீங்க வாசல்ல வெயிட் பண்ணுங்க. அவ வந்த உடனே வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிம்மா, சரிம்மா. சிவகாமி, ஆர்த்தி தட்டு எடுத்துக்க. சரிங்கம்மா. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை நான் எவ்வளவு தேடுன்னு தெரியுமா? நீ வருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஸ்வேதா. பொங்கது ஆர்த்தி அடுமா. ஸ்வேதா, உன்னை பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மீண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆரத்தி எடுக்காம இதோ. ஸ்வேதா, 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 உள்ள போடா ஸ்வேதா. என்னாச்சுண்ணே? ஏன் ஸ்வேதா எதுவுமே பேச மாட்டேங்கிறா? உள்ள போய் பேசிக்கலாம். வாசல்ல ஊத்திட்டேன்.
என்னது பூங்குத கேட்டதுக்கு அவ எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிறா. ஸ்வேதாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல? அத பத்தி விரிவா சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸ்வேதா சாதாரண நிலைமையில அங்க வரல, தோல்ல குண்டடிபட்டு நிறைய ரத்தம் இழந்த நிலைமையில தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. குண்டடி பட்டுடுச்சா? அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல, குண்டெல்லாம் எடுத்தாச்சு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அப்ப நடந்த அந்த விபத்தோட அதிர்ச்சியால அவங்க சுயநலம் இழந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமாமா, நாங்க 4 மாசமா வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப போலீஸ்ல புகார் கொடுக்காததுக்கு காரணமே என்னன்னா, இவங்களோட உயிருக்கு ஃபர்தரா எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, கஷ்டப்பட்டு எப்படியாவது உரியவங்க கையில நாமளா கண்டுபிடிச்சு சேர்த்தரணும்னு நினைச்சேன். ஒரு நாள் டிவியில முத்தரசனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பேட்டி கொடுத்தாங்க. அதை பார்த்து ஸ்வேதா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நம்பர் வாங்கி அவரை கான்டாக்ட் பண்ணி முத்தரசனை வர சொன்னேன். சுய நினைவு போயிடுச்சுங்கிறீங்களே, இப்போ இப்போ ஸ்வேதாவுக்கு எங்களில யாருன்னே தெரியாதா? நீங்க உங்களை தெரியாதான்னு கேக்குறீங்க, அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ ஸ்வேதாக்கு எப்போ டாக்டர் பழைய நினைவுகள் திரும்ப வரும்? எப்ப சுய நினைவு வரும்னு உறுதியா என்னால சொல்ல முடியாது, இந்த நிமிஷம் கூட வரலாம். எதுக்காக ட்ரீட்மெண்ட்ல இருந்து ஸ்வேதாவை வீட்டுக்கு கூட்டு வர சம்மதிச்சேன்னா, அவங்களுக்கு ஒரு புது சூழ்நிலை கிடைக்கும். அதுவும் இல்லாம இது ஏற்கனவே அவங்க இருந்த இடம், இங்க இருக்கிற விஷயங்கள், அவங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் கிளறி விடுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே சேர்ந்து அவங்களை குணப்படுத்தும். அப்போ நான் கிளம்புறேம்மா. ரொம்ப நன்றி டாக்டர், நீங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு ஸ்வேதாவோட உயிரை பாதுகாத்து ஒப்படைச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நானும் அந்த அளவுக்கு அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி கடமைப்பட்டிருக்கேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சிஸ்டர், நீங்க கூடவே இருந்து இவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க, டயத்துக்கு சரியா மருந்து கொடுங்க, ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர். அப்போ நான் புறப்படுறேன் முத்தரசன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உனக்கா இப்படி ஒரு நிலைமை? எப்படி இருந்த? சித்தி கவலைப்படுத, சித்தி ஸ்வேதாக்கு சரியாயிடும். அண்ணா, சுமங்கலி பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஸ்வேதாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இனிமே எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள பூஜை அது இதுன்னு? சுமங்கலி பூஜை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.